வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கிராண்ட் இன்ஃபோ தமிழ். நாம நீங்க எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இந்தியாவில் கடலுக்குள்ள இருக்கிற ஒரு கோட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கோட்டையோட நேம் முரட் சஞ்சிரா ஃபோர்ட். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்துல ராய்கோட் மாவட்டத்துல முரட் அப்படிங்கிற வில்லேஜ்ல ராஜ்புரி அப்படிங்கிற மீனவ கிராமத்து அப்படிதான் இருக்கு. யாரோட ஆட்சி காலத்துல கட்டப்படுது பாத்தீங்கன்னா, நிசாம் ஜைதி சுல்தான் அவரோட ஆட்சி காலத்துல கட்டப்படுது. இது யாரால கட்டப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, மாலிக் அக்பர் அவரால் கட்டப்படுது. இந்த கோட்டையோட உள்கட்டமைப்பு பத்தியும் இந்த கோட்டையோட சிறப்பு பத்தியும் நம்ம பார்ப்போம். இந்த கோட்டை வந்து எந்த காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா, 17வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோட்டை தான் முரட் சஞ்சிரா ஃபோர்ட் அப்படிங்கிற அந்த கோட்டை. இந்த கோட்டையோட சிறப்பம்சம்னு பார்த்தோம்னா, இந்த கோட்டையோட சிறப்பம்சத்தை பார்ப்போம். இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஒரு பாறை மேலே தான் கட்டியிருக்காங்க. இந்த கோட்டைக்கு போனால் அப்படின்னா பாய்மர படங்கள் மட்டும் தான் போக முடியும். எப்படினு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மொத்தம் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் ஒரு படி வழியாக போகிறோம் அந்த மாதிரி இருக்கும். இது பக்க ஓட்டில் இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கு. அந்த என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் டைப்ல இருக்கிற என்ட்ரன்ஸ். இதில் எப்படினு பார்த்தீங்கன்னா, இது வந்து கருங்கற்களால் ஆனது. இந்த என்ட்ரன்ஸ்ல வந்து இந்த கருங்கற்கள் மேலே நிறைய சிற்பங்களை வந்து கற்சிற்பங்களை செருக்கி வச்சிருக்காங்க. இது எப்படினு பார்த்தீங்கன்னா, ஆறு யானை அப்புறம் பெரிய கூர்மை நாயகங்கள் கொண்ட புலியோட படமாக இருக்கட்டும், ரெண்டு ஒரு பெரிய தந்தம் அந்த மாதிரி, அதாவது அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தாலே ஒரு பிரமிப்பு உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ரெண்டாவது என்ட்ரன்ஸ் கட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் தாண்டி உள்ள போகும்போது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதை சுற்றி 26 புற அரண்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும். புற அரண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, பழைய காலத்து அரசர்களோட மாளிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அரசரோட மாளிகையை ஒட்டி அதே மாதிரியே அந்த சுவர்லேயே அதை மாதிரி ஒரு சில பெண்டு அந்த மாதிரி உருவாக்கி வச்சிருப்பாங்க. அது மாதிரி இதை சுற்றி 26 அரண்கள் இருக்கு, புற அரண்கள் இருக்கு. 26 புற அரண்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, 19 புற அரண்கள் வந்து நீங்கள் நல்ல நிலைமையில தான் இருக்கு. மிச்சதெல்லாம் ஒரு சில சிதஞ்சு பேர் இருக்கு. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸ் தாண்டி உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு தர்பார் இருக்கும். அதுக்கடுத்து உள்ள போனோம் அப்படின்னா, அங்கே ஒர்க் பண்ணவங்க தங்குறதுக்குண்டான இடங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கடுத்து இதோட உள்கட்டமைப்பு பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம அறிவியல் உலகத்தில் எவ்வளவோ தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணதுக்கு வந்து நிறைய பியூரிஃபயர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் 17வது நூற்றாண்டுல இவங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த பாறைக்கு நடுவில் 60 அடியில் ரெண்டு கிணறுகள் தோண்டிருக்காங்க. அந்த கிணறுக்குள்ள இருந்தால் ஃப்ரெஷ் வாட்டர் தான் இவங்க எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா, ஒருவேளை அந்த பாறை சுற்றி இருக்கிற உப்பு தண்ணியெல்லாம் ஃப்ரெஷ் ஃபில்டர் பண்ணி அந்த 60 அடி குழியில் விழுந்து அப்படி வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இவங்க 60 அடி குழி தோண்டினால ஒருவேளை அங்கேருந்து குரோன் வாட்டர் மூலம் வரலாம். ஆனால் இவங்க யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, முழுக்க ஃப்ரெஷ் வாட்டர், அதுவும் அந்த 2 60 அடி அந்த கிணற்றுல தான் எடுத்து யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த அரச குடும்பத்து பெண்கள் குளிக்கிறதுக்குன்னு ஒரு சின்ன கால்வாய் மாதிரி வெட்டி அந்த கால்வாயில் வந்து இந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து அந்த கால்வாயில் வரும். அதில் தான் இவங்க வந்து குளிப்பாங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க இங்கே வழிபடுறதுக்குன்னே மசூதியில் கிட்டி வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சில இன்னைக்கு அந்த மசூதியில் கொஞ்சம் வந்து சிதை அடைஞ்சிருக்கா தவிர, இன்றைக்கி அதுவும் முற்றிலும் அழிஞ்சலாம் போகல. ஏன்னா இவங்களோட கட்டமைப்பு வந்து அப்போவே அப்படி இருந்திருக்கு. இதுக்கடுத்து இதோட பாதுகாப்பு அம்சங்கள் எப்படி வச்சுருந்தாங்கன்னு பார்ப்போம். அப்போவே பீரங்கிகள் அதிகம் வச்சுருந்துருக்காங்க, 572 பீரங்கிகள் வச்சுருந்துருக்காங்க. இன்றைக்கி அதில் வந்து மூணு தான் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும், மித்த எல்லாமே ஓரளவுக்கு அழிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கலால் பங்கதி, ரெண்டு பார்த்தீங்கன்னா சாவுரி, மூணு பார்த்தீங்கன்னா லண்டா கசம். இந்த மூணு தான் இப்போதைக்கு இருக்குது. இந்த பீரங்கிகளோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர் அப்போவே வந்து சுடக்கூடிய ரேஞ்சில் தான் வச்சிருந்திருக்காங்க. ஒவ்வொரு பீரங்கியோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 22 டன் இந்த பீரங்கியோட வெயிட். மேலே இது வந்து பார்த்தீங்கன்னா 5 உலோக கலவையால் தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அப்போவே பாதுகாப்பு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம இதுலேருந்து நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டைக்கு மேலேயே ஒரு 20 அடி ஹைட்டில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அரண் மாதிரி ரெண்டாவது ரெடி பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரண் மேலே இருந்து பார்க்கும்போது இதை சுற்றி அரபிய கடலில் 32 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு தெளிவான பார்வை இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு எதிரியோட படை வந்தாலுமே இவங்க முன்கூட்டியே பார்க்கறது அவங்க அப்போவே அந்த மாதிரிலாம் ஒரு முன்னேற்பாடு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இதை வச்சு பார்க்கும்போது தெரியும். செக்யூரிட்டிக்கும் எந்த அளவு, அதாவது பாதுகாப்புக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. நிசாம் ஜகி சுல்தான் வந்து அப்போவே சொந்தமாக கப்பல் வச்சுருந்துருக்காரு. அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 டன்லேருந்து 400 டன் வெயிட் இருக்கும். இந்த கப்பல் வந்து எதுக்காக வச்சுருந்தாங்கன்னா, இந்த கப்பல் வந்து போரிடத்துக்குலாம் அந்த கப்பல் வந்து கரெக்டான ஒரு இதை அவங்க உருவாக்கலை. இவங்க எதுக்கு உருவாக்குனாங்கன்னா, ஒரு போர் சமயம் வரும்போது லார்ஜ் நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து 100 இடத்துக்கு வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கு இந்த கப்பல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு 10,000 சோல்ஜர்ஸ் வந்து பிடிக்கிற அளவுக்கு இந்த கப்பல் வந்து ஸ்பேஸ் இருந்திருக்கு. இதுக்கடுத்து நம்ம இதில் பாதுகாப்புன்னு பார்க்கும்போது, இதோடைய சுற்றுச்சுவர் என்ன பார்த்தீங்கன்னா, கிரானைட்டால 12 உயரத்துக்கு அப்போவே பாதுகாப்பான ஒரு சுற்றுச்சுவரோட எழுப்பி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் கோட்டையோட நுழைவேல பார்த்தோம், அதோடைய உள்கட்டமைப்பு, அதோட பாதுகாப்பு அம்சத்தை பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோட்டை உருவாகிறதுக்கு இருந்த ஒரு சின்ன வரலாறு, அதன் அடிப்படையில் அதை தான் பார்க்க போகிறோம். இது முதல்ல 15வது நூற்றாண்டில் அங்கே வாழ்ந்த மீனவர்களால் கட்டப்பட்டதான் இந்த கோட்டை. அப்போ வந்து இந்த கோட்டையை வந்து இதை மாதிரி பெருசாலாம் கட்டலை, சிம்பிளாக கட்டியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, கடற்குள்ளையிலிருந்து பாதுகாக்க தான் இதை கட்டியிருந்தாங்க. அப்படி இருந்தவர் யாரும் அப்படி அதில் ஒருத்தராக இருந்தவர் தான் ராஜா ராம் ராவ் பட்டேல். இவர் வந்து அப்போ வந்து இந்த சுல்தானுடைய பாதுகாப்பு தான் இருந்தார். நாளடைவில் சுல்தானுடைய பேச்சுக்கு கீழ்படியாதனால தான் சுல்தான் வந்து அப்போ அவங்க கட்டின அந்த சின்ன அரணை வந்து இடிச்சுட்டு இது மேலே ஒரு பெரிய அரண் கட்டணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அதன் அடிப்படையில் அந்த கோட்டை எழுப்பப்பட்டது.
அப்போ இந்த கோட்டை கட்டுற பொறுப்பு யாருக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டையை கட்டதுக்கு உண்டான பொறுப்பு யார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மாலிக் அக்பர்ட்டு வந்துச்சு. அவரால் தான் இந்த கோட்டை வந்து கட்டி முடிக்கப்பட்டது. இந்த கோட்டையை கட்டக்கு முன்னாடி இந்த சுல்தான் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கோட்டை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கணும், மிக பெருசாக இருக்கணும், தந்திரங்கள் நிறைஞ்சதாக இருக்கணும் அப்படின்னு அதன் அடிப்படையில் இது கட்டப்பட்டது. இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா, டாப்பில் வந்து பார்க்கும்போது ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்கும். அடுத்து நம்ம இதில் தந்திரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தா ரெண்டு வழியுமே இதுக்கு உள் வரதுக்கு உண்டான வழியாக இருந்துச்சு. இதுக்கடுத்து இன்னொன்று ஒரு வழி வச்சுருந்தாங்க இதில் வந்து, அந்த வழி பேர் தாரிய தர்வாஷா அப்படிங்கிற நேம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி பீரியடில் ஒரு எதிரி கண்ணிலிருந்து படாமல் டைரெக்டாக டக்குன்னு கடலுக்குள்ளே போகிற மாதிரி தந்திரத்தின் அடிப்படையில் தான் இந்த தர்யா தர்வாசா அப்படின்னு கட்டப்பட்டிருந்தது. இந்த கோட்டை பிடிக்க பிரிட்டிஷர்ஸாக இருக்கட்டும், போர்ச்சுகீசர்களாக இருக்கட்டும், மராத்தியர்களாக இருக்கட்டும், பலமுறை முயற்சி செஞ்சும் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. கிடைச்ச மராட்டியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த கோட்டைக்கு போட்டியாக 1676 வந்து பத்மாண்ட்ரங் அப்படிங்கிற ஒரு கோட்டையை வந்து கட்டி முடித்தாங்க. இந்த கோட்டை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூரட் சஞ்சிரா இந்த கோட்டைக்கு வடகிழக்கில் கரெக்டாக 10 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த கோட்டையை கட்டதுக்கு கரெக்டாக 22 வருஷம் இருக்குது அவங்களை கட்டி முடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த கோட்டை வந்து முழுதும் கடலுக்குள்ளே இல்லாமல் கடல் தாரை ரெண்டையுமே வந்து ஒரு இணைக்கிற மாதிரி தான் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க, பத்மாட்டங்க அப்படிங்கிற கோட்டையை. இதில் மேலும் ஒரு சுவாரஸ்யத்தகவல் என்ன பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இங்கே மூரட் சஞ்சிரா அப்படிங்கிறது, மூரட் அப்படிங்கிறது கொங்காணி மொழியில் சாகியையும், சஞ்சிரா அப்படிங்கிறது அரபி மொழியில் ஐஸ்லாண்டையும் குறிக்கும். சுல்தான் அவர்களால் ஒரு அடிமை வாங்கப்பட்டவர் தான் அக்பர் மாலிக். இன்றைக்கு அவரால் தான் இந்த கோட்டை கட்டப்பட்டது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் நம்புகிறேன். இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை நான் எந்த மாதிரி கண்டென்ட் எடுத்து பேசுகிறேன் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ்.